ஸ்ரீகா ஸ்திரீகள்லாம் முட்டிங்காலுக்கு மேலே ஒரு வஸ்திரம் சாதிப்பா கீழ் முட்டி இருக்கோ நோ கனைத்தாள் அதுக்கு மேலே சாதிப்பா பொதுவாக ஸ்திரீகள்லாம் கீழே வரைக்கும் வஸ்திரம் சாத்திப்பா க க நூப்புரம் வரைக்கும் சாத்திப்பா இதே இவாள்லாம் கொஞ்சம் இந்த காக்ரான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த கோபஸ்திரிகள்லாம் சாதிப்பா அதனால் அந்த காக்ரா மாதிரி ஒரு கோபஸ்திரி மாதிரி ஆடை தரிச்சுன்னு போ இப்போ சுபத்ரா கேட்குறா ஏ முதல்ல அர்ஜுனனை வந்து ஓட்டாத சுபத்ரா ஓட்டுன்னு சொன்னால் அர்ஜுனன் கேட்டான் ஏன் அதுக்கு பகவான் பதில் சொன்னார் இப்போ சுபத்ராவை இப்படி தரிச்சு போனால் சுபத்ரா ஏன்னு கேட்குறா இதை ஏன்லாம் நீ கேட்காத இப்படி இப்போ அங்கே எல்லாம் என்ன நடக்கிறது பாருன்னா இப்போது சென்றாலாம் சுபத்ரை அர்ஜுனனோடு இப்போ எங்கே போகணும் ஹஸ்தினாபுரத்துக்கு போகணும் ஹஸ்தினாபுரத்து இப்பெல்லாம் திரௌபதி பயமாக இருப்பாள் எங்கேயாவது அர்ஜுனனை தனியாக அனுப்பினாலே இவர் வரும்போது ஒன்னா இல்லை ரெண்டாக தான் வருவர் அதனால இப்படி பைனாக்ளோர்ஸை வச்சு ஏதோ பார்த்துட்டு இருக்கா இப்போ என்னன்னு பார்த்தா அர்ஜுனன் மட்டும் இருக்கிற ரதத்தில் இது சாரத்தியம் யார் பண்ணுறான்னு பார்க்கல அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம டிரைவராக நம்ம சுரேஷா அப்படின்னு பார்க்கும்போது சுரேஷ் இல்லை அங்கே வேற ஏதோ லேடி இருக்கா இது என்னையா இப்போ லேடி வந்துன்ற சேரியேட்டர்மா ரொம்ப ப்ரொக்ரெசிவாக மாறிட்டார் இவர் அதனால் ஆட்டோவெலாம் தான் சென்னையில் எல்லோரும் ஓட்டுறான்னு பார்த்து இங்கே சேரியேட் கூட ஓட்டுறாளே இது யார் அப்படின்னு பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டா கடைசியில் வண்டவாள்லாம் சொல்கிறா அது வந்த கூட வந்த பத்னி அம்மா ஓஹோ இந்த அர்ஜுனனை தனியாக அனுப்புறதே கஷ்டம் போல் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த சுபத்ரா வரா சுபத்ரா வரும்போது திரும்பி பார்க்கறது இல்லை நம்ம திரௌபதி அக்கா கொஞ்சம் திரும்பி பார்க்குற கேட்டபோது அவர் திரும்பி பார்த்த உடனே சொக்கி போயிட்டாளாம் காரணம் என்னென்னா அந்த திரௌபதிக்கு கிருஷ்ணரை கண்டா எவ்வளவோ பிடிக்கும்னு அதுக்கு அளவே சொல்ல தெரியாது கிருஷ்ணர் வளர்ந்தது முழுக்க முழுக்க ஆயர்பாடியில் கோபஸ்திரீகளின் நடுவே இப்போ அந்த கோபஸ்திரீ வேஷத்தில் ஒரு ஸ்திரீயை பார்த்தோன்ன சாக்ஷாத் கிருஷ்ணரை பார்க்குற மாதிரியே நினச்ச உடனே கட்டி பிடிச்சி விட்டாலாம் ஆனால் தான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் நீ கட்டிக்கிற ட்ரெஸ்ஸு கூட கோபிகாஸ்திரி சொல்லி என்ன ஒரு நுட்பம் பாருங்க மகாபாரதம் அந்த மாதிரி சொல்லும்போது இருந்தாலாம் இப்போ இப்ப இந்த சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தான் ரொம்ப வீரனாக பிறந்தான் பயமே இல்லாதவன் அதனால அவனுக்கு அபிமன்யு என்று பெயர் ஏற்பட்டதாம் அபிஷ மதஸ்தம் அரிமர்தனம் அபி கதி பிராகூர் அர்ஜுனிம் புருஷ ரிஷபம் ஆர்ஜுனிம் ருஷபம் சொன்னால் அர்ஜுனன் பிள்ளை ராவணீம் அப்படின்னு சொன்னால் ராவணன் பிள்ளை இந்திரஜித்து அதே மாதிரி த்ரௌணீம் அப்படின்னு சொன்னால் துரோணர் பிள்ளை அஸ்வத்மா இப்போ இதான ஒன்று திரௌபதி இன்றெடுத்தாள் யுதிஷ்டிரனோடு இருக்கக்கூடிய வருஷத்தில் பிரதிவிந்தியன் சாஸ்திரதா பிரதிவிந்தியா அப்படின்னு பிரதிவிந்தியனை இன்றெடுத்தாள் விரகோதரனான பீமனோடு இருக்கும்போது சுத சோமன் அப்படின்னு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் சுதே சோமசகே ஆயிரம் நிலா சேருவது போல் இருக்கக்கூடிய தோற்றமுடைய ஒரு பிள்ளையான சோமனை பெற்றெடுத்தாள் அடுத்தது அர்ஜுனோடு கலக்கும் போது ஸ்ருத கின்னசன் அப்படின்னு ஒரு பிள்ளையை ஸ்ருத கர்ம மகத்கிருத்வா நிறைய விஷயங்கள் கேட்டு வளர்ந்த பிள்ளையை பெற்றெடுத்தாள் நகுலனோடு சேரும் போது ஷதிகா அப்படின்னு ஒரு பிள்ளை ஷதானிகசிய ராஜரிஷேகே ஒரு பெரிய ராஜரிஷியை பெற்றெடுத்தாள் சகதேவனோடு சேரும்போது ஸ்ருதசேனன் அப்படின்னு ஒரு பிள்ளை நக்ஷத்ரே வன்ஹி தெய்வத்தே எப்படி நக்ஷத்திரங்களுக்கெல்லாம் தெய்வமாயிருக்கின்றனவோ அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் இப்போ சுகமாக வசிக்கக்கூடிய காலம் ஒரு நாள் அர்ஜுனனும் சத்யபாமையும் அதே சமயத்தில் திரௌபதி அர்ஜுனனும் திரௌபதியும் அதே மாதிரி சத்யபாமையும் கண்ணனும் சேர்ந்து ராசக்கிரீடை போல் ஜலக்கிரீடை செய்து கொண்டா செய்து கொண்டிருந்தார்களாம் அது ரொம்ப அழகாக இருந்துதாம் அது பண்ணும்போது யமுனா ஜலத்தை கிருஷ்ணர் எடுத்து எடுத்து தெளிக்கிறாராம் தெளிக்கும்போது அது எப்படி இருக்குன்னார் கவி ஒரு நாள் கங்கை திருவடியிலிருந்து வந்தாள் இன்று யமுனையை தெளிக்கும் போது ஒருவேளை தப்பித்தவரி கங்கை கையிலிருந்து வந்தாளோன்னு சொல்லக்கூடிய அளவில் விளையாடி காலாம் விபுலேஷணு சகி முதராம் சரிதஸ்து திய கரோபியசாதிவ கம்சஹந்து அப்படின்னு சொல்லி முடிச்சார் அப்பேற்பட்ட அந்த விஷயம் நடக்கிறது முன்னாடி நம்ம அனுபவித்தோம் திருத்ராஷ்டிரன் என்கின்றவன் ராஜ்யத்தில் பாதியாக இருக்கக்கூடிய இந்திரப்பிரஸ்தம் அதுக்கு முதல்ல காண்டவப்பிரஸ்தம் காண்டவப்பிரஸ்தம்னு பேர் ஒரு அடர்ந்த காடு முள்ளு செடி நெறிஞ்ச காடு ஒழுங்கான ஒரு பூமியை நம்ம கொடுப்பானோ எது ஆகாத போகாத பூமியோ அதை கொடுத்தானா பாண்டவர்களுக்கு உடனே பாண்டவர்கள் சிறிது நேரம் வருத்தப்பட்டார்கள் ஐயோ நமக்கு போய் சொத்து பிரிக்கும் போது இந்த மாதிரி பெரியப்பா இந்த மாதிரி கொடுத்துருக்காரு இப்போ கண்ணன் சொன்னார் கவலைப்படாதே இதுதான் உங்கள் கர்ம பூமி அதனால் கர்ம பூமி என்று நினைத்து இதையே பெற்றுக்கொள்ளுங்கோல்னு காண்டவ பிரஸ்தத்தை பெற்றார்கள் இப்போ இந்த காண்டவ பிரஸ்தத்தில் ஒரு ராஜ்யத்தை எழுப்ப வேண்டும் அந்த ராஜ்யத்தை எழுப்ப என்ன பண்ணணும் முதல்ல இருக்கிற நிலத்தெல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி நிலத்தை ராஜமஹலத்தை கட்டி மக்களை எல்லாம் வர வைக்க வேண்டும் இப்பதான் காண்டவ தகனம் நடக்கும் இப்போ இந்த தகனம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த காண்டவ பிரஸ்தத்தை பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை வியாசாச்சாரியால் எடுக்கிறார் ஸ்வேதகி அப்படின்னு ஒரு ராஜா அந்த ஸ்வேதகிங்கிற ராஜாக்கு யக்ஞங்கள் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்குமா ஆனாவும்னா ஒரு யஜம் ஆனாவும்னா ஒரு யஜ்யம் தினமும் யஜ்யம் பண்ணி 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 என்ன எடுத்தா அந்த நெய்யை ஆகூத்தியா கொடுக்கும்போது அக்னி பகவான் அந்த நெய்யெல்லாம் விழுங்கி அவருக்கு பித்தம் பிடிச்சுட்டு மஞ்சம மச்சேல் நாயிட்டான் நம்ம மாத்திலேயே நம்ம ஸ்வீட் எல்லாம் பண்ணும்போது ஒரு மைசூர் பாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் ரெண்டாவது சாப்பிட்டா கொஞ்சம் பேராசை மூணாவது சாப்பிட்டா திகட்டம் நாலாவது சாப்பிட்டா கொஞ்சம் மந்தமாக இருப்போம் பாருங்க ஏன்னா அந்த நெய் எல்லாம் உடம்பு முழுக்க அதை வியாபித்து ஒரு மாதிரி நம்மளை ஆட்டம் காட்டுறது அதே மாதிரி இந்த ஸ்வேதகி வந்து யாகத்தில் தான் நெய்யை செலுத்த 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 அந்த அக்னியானவர் அந்த நெய்யெல்லாம் விழுங்கி விட்டு ஒரு மாதிரி மந்தமாக இருக்காராம் அவர் கொஞ்சம் மந்தமான உடனே போய் கேட்டாராம் நான் எதை எரிப்பது எனக்கு எரிக்கிறதுக்கோ தெம்பு ஜாஸ்தி இருக்கு நகர முடியல எதையாவது எரிச்சாதான் நான் மறுபடியும் எழுச்சி பெறுவேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே காண்டவவனத்தை போய் எரின்னு சொல்லியிருக்கா காண்டவ ஆவணத்தை இவர் எரிக்கணும்னு பார்த்துருக்கார் முடியல அப்போ அந்த அக்னி தேவனாலேயே முடியாத எரிக்க முடியாத ஒரு இடம் காண்டவ வனங்கிறதுக்காக காண்பிக்கிறார் வியாசாச்சாரியால் இதோ ஒரு இடத்துல சொல்லும்போது இன்னொரு விஷயத்துல சொல்றார் அப்ப அக்னி பகவான் அந்த காண்டவ அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நரநாராயண ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அர்ஜுனனும் அந்த கண்ணனும் செல்லும்போது அக்னி பகவான் பிரத்யக்ஷமானார் அப்பா நான் வேணால் உனக்கு ஏதாவது கொடுக்குறேன் நீ போயிடு எனக்கு என்னவோ இந்த காட்டை ஒன்றால் எரிக்க முடியாதுன்னு தோணாதோ அப்படின்னு சொன்னார் எதை கொடுப்பீர்னு கேட்கும்போது அர்ஜுனன் பிரார்த்தித்தானாம் ஒரு நல்ல வில்லை கொடுனு அப்போ அந்த அக்னி பகவான் காண்டீவம் அப்படிங்கிற வில்லை அவனுக்கு கொடுத்தாராம் ஆச்சரியமான ஒரு ரதத்தை கொடுத்தாராம் அந்த ரதத்தையும் கொடுத்து சென்றாராம் இப்போ பகவான் வந்து ஒரு ரத்தத்தில் இப்படி சுத்த ஆரம்பித்தார் வனத்தை அர்ஜுனன் இன்னொரு ரத்தத்தில் அக்னி பகவான் கொடுத்த ரதத்தில் காண்டீவம் என்கின்ற வில்லோடு பெற்றுக்கொண்டு இப்படி சுத்த சுத்த ஆரம்பிச்சான் இப்படி இப்படி சுத்தி 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 வரா அப்ப பகவான் தன் கையில் சுதர்சன சக்கரத்தை வச்சுட்டு இருக்காராம் அப்ப அந்த சக்கரத்தாழ்வார் எப்படி பிரகாசமானார்னர் பொதுவாக யோசிச்சு பாருங்க சக்கரம்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு சக்கரத்தாழ்வார்ல நான் ஒரு உபன்யாசம்லாம் சொல்லியிருக்கேன் யூடியூப்ல போய் பாருங்க நேமி அறம் நாபி அக்ஷம் புருஷன் இதெல்லாம் அதில் உண்டு சக்கரத்தில் இவ்வளவு அறங்கள்னு உண்டு இவ்வளவு நேமின்னு உண்டு இவ்வளோ வர்ணனம்னு உண்டு இவ்வளோ ஜுவாலைன்னு உண்டு நீங்கள் சக்கர தாழ்வார் கோவிலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜுவாலை வெளியில் இருக்கும் நடுவில் சக்கரம் சக்கரம் சக்கரமாக இருக்கும் அதுக்கு நடுவில் அக்ஷம்னு ஒன்று இருக்கும் அதுக்கு நாபின்னு ஒன்று இருக்கும் நாபியில் ஒரு புருஷன் இருப்பார் அந்த புருஷனே தான் பகவான் அந்த பகவானான புருஷனுக்கு பதினாறு கை இருக்கும் அதனால தான் சோடசாயுதன்னு பேர் சக்கரத்தாழ்வா இருக்குது ஆயுதானாம் அகம் வஜ்ரம் அந்த வஜ்ரா

சுவாமி ஆழ்வார் ஆழ்வார்ங்கிறாள் பன்னெண்டுங்கிறாலே இவர் என்ன ஆழ்வார்னு கேட்டால் ஆழ்வார்னா ஆழ்ந்து கிடப்பவர் பகவானிடத்தில் கைங்கரியம் செய்பவர் கைங்கரியம் செய்யக்கூடிய நித்தியசூரிகளின் முக்கியமானவர் சக்கரத்தாழ்வார் தான் கோவில்களில் என்னால் யாருன்னா சாட்சாத் பகவானே அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வாருக்கு இந்த மாதிரி வர்ணனைகள்லாம் உண்டு இன்றைக்கும் நீங்கள் மதுராப்பட்டினத்துக்கு பக்கத்தில் திருமோகூர் அப்படின்னு ஒரு திவ்யதேசத்துக்கு போனேன்னா சக்கரத்தாழ்வார் பீஜாட்சரங்களோடு காட்சி கொடுப்பார் அப்போ ஏற்பட்ட சக்கரத்தாழ்வார் இந்த சக்கரத்தாழ்வாரை பெருமாள் தரிச்சுன்னு இருக்கார் பெருமாள் நிறம் என்ன அது நிறைய உபன்யாசங்களில் திருஷூர்லேயே சொல்லியிருக்கேன் அவர் கருப்பான்னு கேட்டால் கருப்பு ஆனால் கருப்பு இல்லை பச்சையான்னு கேட்டால் பச்சை ஆனால் பச்சை இல்லை நீளமானு கேட்டால் நீளம் ஆனால் நீளம் இல்லை கருப்புங்கிற கருப்பு இல்லைங்கிற பச்சைங்கிற பச்சை இல்லைங்கிற நீளங்கிற நீல இல்லங்கிற பின்ன என்ன நிறம்னு கேட்டால் மூணு நிறமும் கலந்த நிறம் அதனால் இவருக்குள்ள பச்சை இருக்கான்னு கேட்டால் பச்சை மட்டும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது பச்சையும் இருக்குன்னு சொல்லலாம் நீல மட்டும் இருக்கான்னு கேட்டால் நீல மட்டும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது நீளமும் இருக்குதுன்னு சொல்லலாம் கருப்பு இருக்கான்னு கேட்டால் கருப்பு மட்டும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது கருப்பும் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னா மூணு நிறமும் கலந்தவர் தியாகராஜர் பாடும்போது மா

நீலக்களேபர நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லே கே வபாஸ்வரா இவர் நீளமான்கிட்ட சொல்ல தெரியாது உடனே கம்பர் சொன்னார் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையால் உடுமளையான் போனான் அது மையோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இது என்ன நேரம்னே சொல்ல தெரியலேன்றார் அதனால் பச்சையும் தெரியறது நீலமும் தெரியிறது கருப்பும் தெரியுது எதில் பகவானில் பகவானுடைய எதில் விரல்ல அண்ணா விரல்ல பகவான் வச்சுருக்காருனா இல்லை பச்சை தெரியறது நீலம் தெரியறது கருப்பு தெரியுது இப்போ பகவான் சக்கரத்தை இருக்கார் சக்கரம் எப்படி இருக்குது மஞ்சமசேல்ன்னு இருக்குது மத்தியத்தில் சக்கரத்து மத்தியத்தில் இருக்கக்கூடிய புருஷன் எப்படி இருக்கார் ஸ்வர்ண நிறத்தில் இருக்கார் ஸ்வர்ண நிறத்தோடு கூடிய புருஷனின் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி இருக்கா அவ ஸ்வர்ண நிறத்தில் இருக்கா ஸ்வர்ண நிறத்தோடு கூடிய மகாலட்சுமி கால்கள் எப்படி இருக்கு மருதாணி பூசியதால் நல்ல செக்கச்சவேல்னு இருக்குது செக்கச்சவேல் என்ற பாதங்களோடு கூடிய ஸ்வர்ண நிறத்தோடு கூடிய மகாலட்சுமி இருப்பது புருஷனான ஸ்வர்ண நிறத்தோடு கூடிய அந்த சக்கரத்தாழ்வார் இருப்பது பகவானான கருப்பும் பச்சையும் நீளமும் கலந்த நிறத்தோடு இருப்பது இப்பேற்பட்ட வாழ்க்கை விளவிலேன்னு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார் அந்த ஆதிசேஷன் மஸ்தகங்களில் இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு கண்களும் பச்சை பச்சையல் அந்த நாகமணி மாதிரி பிரகாஷிக்கிறதா அதனால் பெருமாளுடைய கையை பார்க்கும் போதே இட் லுக்ஸ் லைக் அ கலீடியோஸ்கோப் வித் வேரியஸ் கலர்ஸ் அப்படின்னார் இட் லுக்ஸ் லைக் அ மெட்லி இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல் லைக் அ மலாஞ்ச் அப்படின்னு சொல்லுவா பாருங்க இந்த மாதிரி வெவ்வேறு நிறங்கள் தெரியறதுன்னு சுதர்சன சதகத்தை இயற்றிய குரநாராய ஜியர் ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார் இந்த இந்ததர்சனக்கம் அப்படின்னு பேர் நூறு நூறு ஸ்லோகங்கள் அடங்கியது முக்கியமான கிரந்தம் சுதர்ஷன சதகம்

நீலம் சித்ரம் சர்ம சக்கரபானும் அப்போ நீலம்ேத்யுமஸ்மக்ரபானேற்பட்டராயுதம் தரிசின் இருக்க அக்னி கொடுத்த காண்டீவத்தை தான் அர்ஜுனன் கையில் பிடித்து கொண்டான் தகனம் பண்ணணும்னு ஆரம்பிச்சான் அப்போ தகனம் பண்ணணும்னு ஆரம்பிக்கோரு தக்ஷ கண்ணூர் பாம்பு ஏதோ ஒரு சரித்திரத்தில் வருமே இங்கே பாகவதத்தில் தட்சகன் கடித்து பரீட்சித்துக்கு மரணம் ஒண்ணும் ரெண்டாவது அந்த ஜனமேஜயன் யாகம் பண்ணும்போது தக்ஷகாய ஸ்வாகான்னு சொல்லும்போது தக்ஷகன் கிட்ட சரணாகதி பண்றான் அப்போ சேத்தவர் சொல்றாரு இந்திராய தக்ஷகாய ஸ்வாகாங்கிறார் அப்போ இந்திரன் வந்து தக்ஷகனே போங்கிறான் அந்த தக்ஷகன் தக்ஷகன் இங்க வராரா நல நலதமயந்தி சரித்திரத்தில் ஒரு பாம்பு வரும் யாருன்னு சொல்வேளா ஆஹ் பாருங்க வெரி குட் கார்கோட்டகன் வருவர் தக்ஷகன் இங்க கார்க்கோட்டகனங்க கூர்மாவதாரம் வரும்போது ஒரு பாம்பு வரும் யாரு வாசுக்கி எல்லாப்பா எல்லாம் டிப்ஸ்ல இருக்க பயமா இருக்குன்னு சொல்றதுக்கு அதனால தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பு அதனுடைய பத்னியோட சுகமாக இருந்தது அந்த பத்னிக்கும் அந்த தக்ஷகனுக்கும் பிறந்த ஒரு பாம்பு குட்டிக்கு அஷ்வசேனன்னு பேர்